வெல்கம் பேக் டு கர்ணா ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ். இந்த விடலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைல் இந்தியா பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் தான் கைஸ் பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ கைஸ், பப்ஜி மொபைல் இந்தியா வந்து கிறிஸ்மஸ்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் வந்து இப்போ கூட சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ கிறிஸ்மஸ்க்கு வருதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் கூட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுட்ருக்கானுங்க. ஸோ எப்படா கிறிஸ்மஸுக்கு எப்படா அது வரும், ஸோ மார்ச் 2021 தான் பப்ஜி இந்தியாவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ஜி மொபைல் இந்தியா அஃபீஷியலாக வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 20, 2020, அதாவது நவம்பர் 20 வந்து நிறையா இஷ்யூஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. க்ரோன்டன் கேமிங் அப்படிங்கிறவர் வந்து நவம்பர் 20 வந்து பப்ஜி மொபைல் இந்தியா வந்து அஃபிஷியலாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அது போக பப்ஜி பீட்டா கேம் பிளே ஒருத்தன் விட்டுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. அது போக இன்னொருத்தன் வந்து ஸ்க்ரீன்ஷாட் உள்ளேயே போயிட்டானாமா, மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்னு வருதாமா, டென்சன் கேம்ஸ் அப்படின்னு பதிலாக மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்னு வருது, நான் கேம் ப்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணியிருந்தான். இதெல்லாம் வந்து அதெல்லாமே ஃபேக்கு தான், பட் அதெல்லாம் வந்து ரியல் மாதிரி பண்ணியிருந்தானுங்க. அது போக அதுதான் வந்து நவம்பர் 20 அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸே ஆகிட்டோம் நாங்கள். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹைப் ஏற்றி வச்சுருந்த ஒரு டேட்னா வந்து நவம்பர் 20 தான். ஸோ அந்தளவுக்கு இப்போ இன்னொரு டேட் வந்து ஹைப் ஏற்றிருக்கு. அது என்னென்னா வந்து கிறிஸ்மஸ் அப்படி தான், ஓகேங்களா. ஸோ நாளைக்குங்கிற அந்த ஒரு டேட்டு தான் வந்து அந்த ஒரு டேட்டு. அப்போ வந்து பயங்கரமான ஒரு ஹைப் இருக்குது, அப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பப்ஜி மொபைல் இந்தியா வந்து கிறிஸ்மஸ்க்கு இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு அஃபிஷியலான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லோரும். பட் அது வருமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு டவுட்டான விஷயந்தான். ஏன்னா வந்து இப்போ MEITYவும் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அது போக பப்ஜியும் வந்து மார்ச் 2021 வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட்டும் பப்ஜி சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் டவுட்டு பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மேக்ஸ்டன் அப்படிங்கிறவர், ஓகேங்களா, மேக்ஸ்டன் அப்படிங்கிறவர் பப்ஜி மொபைல் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஒரு வேற லெவல் அப்டேட் வந்து ஒன்று கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கிறிஸ்மஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நம்பிட்டு இருக்கானுங்க. ஸோ இது எல்லாத்தையும் விட மாஸ்டர் பீஸ் ஒன்று கிடைச்சிருக்கு கைஸ். ஸோ அதை முதல் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துருங்களேன். விவரங்களை செய்தியாளர் அருண்மொழிவர்மனிடம் கேட்கலாம். இந்திய வாடிக்கையாளர்களுக்கு என்று தனித்துவமான பப்ஜி மொபைல் இந்தியா என்ற விளையாட்டை கிறிஸ்மஸ் பரிசாக வரும் 23ஆம் தேதி அன்று வெளியிடப்படுவதாக தென்கொரியாவின் பப்ஜி கார்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது. காய்ஸ், இந்த நியூஸை கேட்ட உடனே நானே வந்து ஒரு நிமிஷம் ஸ்டன்னாக நின்றுட்டேன். நிஜமாலுமே பப்ஜி வந்து கிறிஸ்மஸுக்கு வருதா? சன் நியூஸ்லேயே போட்டானுங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ நாம் என்ன சொல்கிறது, நியூஸ் சன் நியூஸில் போட்டானுங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். அதுவும் பிரேக்கிங் நியூஸ்லாம் வேறு போட்டிருக்கானுங்க. அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. பப்ஜி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரேக்கிங் நியூஸா? இது நீங்களே சொல்லுங்கள். பிரேக்கிங் நியூஸ்னால் வந்து ஏதாவது போராட்டம் பண்ணுறதோ, இல்லை திடீர்னு யாராவது இறந்துட்டாங்க, ஒரு அரசியல் தலைவர்கள் இறந்துட்டாங்கனாவோ, இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை தான் வந்து பிரேக்கிங் நியூஸாக போடுவானுங்க. பைத்தியக்காரனுங்க, பப்ஜி ரிட்டர்ன் வர்றதெல்லாம் பிரேக்கிங் நியூஸாக போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் வந்து இந்த நியூஸ் பார்க்குறதுக்கு வந்து ரியலாகவே பண்ணியிருக்கானுங்க. அந்த பிரேக்கிங் நியூஸுங்கிற அந்த சவுண்டு, அது அந்த மியூசிக்கு, அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நிறையா பேர் நம்பி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாலாம் வைக்கிறீங்க. பட் இன்னொரு வந்து ஃபேக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸ் வந்து 23ஆம் தேதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிறிஸ்மஸ் பரிசாக 23ஆம் தேதி வந்து பப்ஜி ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 23ஆம் தேதியாக கிறிஸ்மஸ்ஸு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு தான் கிறிஸ்மஸ், 25ஆம் தேதி. ஆனால் வந்து அவங்க 23 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேயே தெரியுது இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபேக்காக இருக்கிற மாதிரி வந்து சன் நியூஸில் வந்து சொல்கிறாங்கல்ல, இது வந்து ஃபேக்காக இருக்கலாம். ஏன்னா சன் நியூஸில் சொல்லலை, பட்டு நம்ம ஆளுங்க எடிட் பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஆனால் இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் கைஸ், புது மேனேஜர் ஒருத்தர் வந்து அப்பாயின்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பேர் வந்து அனீஷ் அரவிந்த், ஓகேங்களா. பொசிஷன் ஆஃப் கண்ட்ரி மேனேஜர் இன் இந்தியா ஃபார் பப்ஜி மொபைல் இந்தியா, ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்தியா நாட்டோட கண்ட்ரி மேனேஜராக வந்து அனீஷ் அரவிந்த் அப்படிங்கிறவரை வந்து பப்ஜி மொபைல் வந்து அஃபீஷியலாக வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை MEITY பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், பப்ஜி மொபைல் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்காக சம்மந்தமே இல்லாமல் மேனேஜர்லாம் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், மேனேஜர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பப்ஜி மொபைல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் வந்து மார்ச் 2021 அப்புறம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வராமல் போகாது நண்பா. ஸோ அது வரைக்கும்
காத்திருப்போம். ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ முடிஞ்சு. ஸோ பப்ஜி கிறிஸ்மஸ்க்கு வரும் அப்படிங்கிறது டவுட்டான விஷயம், அதனால் யாருமே வந்து கிறிஸ்மஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காதீங்க, நம்பி ஏமாந்து போகாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களும் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போடாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி போடாதனால தான் நோட்டிஃபிகேஷனே யாருக்கும் போக மாட்டேங்குது கைஸ். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவங்க கண்டிப்பாக பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆள்லையும் வச்சுருங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ மாஸ்டர் டீசர் இன்னும் நீங்கள் பார்க்கல, நம்மளோட எடிட்டிங் ஒர்க்கு. ஸோ அதை பார்க்கலன்னா நீங்கள் அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ டாட்டா பை பை கைஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.